சிவன் திருவடி சேனல் பார்க்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது அருள்மிகு வடிவுடையம்மன் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவற்றியூர் பாகம் 3. அன்பர்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கோவிலின் உள்ளே மூலவர் சிலையை படம் எடுக்க அனுமதி இல்லாததால் சன்னதியை மட்டும் நான் படம் எடுத்து வெளியிட்டுள்ளேன். கடைசியாக நாம் பார்க்கப் போவது வடிவுடை அம்மனின் சன்னதி. வெளிப்பிரகாரத்தில் உள்ள ஓவியங்களை காண்கின்றோம். வடிவுடை அம்மை இத்தலத்தில் ஞானசக்தியாக விற்றிருந்து அருள்பாலிக்கின்றாள். ஸ்ரீ திருவுடை அம்மன் மேலூர் இச்சாசக்தி, ஸ்ரீ வடிவுடையம்மன் திருவெற்றியூர் ஞானசக்தி, ஸ்ரீ கொடியுடை அம்மன் திருமுல்லைவாயில் கிரியாசக்தி ஆகிய 3 அம்பாளையும் பௌர்ணமி தினத்தில் தரிசிக்க வேண்டும். அதன் வழிமுறை எப்படி என்றால், பௌர்ணமி நாளில் காலை தரிசனமாக மேலூர் சென்று ஸ்ரீ திருவுடையம்மனை தரிசிக்க வேண்டும். இச்சாசக்தியாக விட்டிருக்கின்றார். உச்சி தரிசனமாக திருவற்றியூர் சென்று ஸ்ரீ வடிவுடை அம்மனை தரிசிக்க வேண்டும், ஞானசக்தியாக. மாலை தரிசனமாக திருமுல்லைவாயில் சென்று ஸ்ரீ கொடியுடை அம்மனை தரிசிக்க வேண்டும், கிரியாசக்தியாக விட்டிருக்கின்றார். ஒரே நாளில் 3 அம்பாளையும் தரிசிக்க நாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். 3 சக்திகளின் திருவுருவங்களும் ஒரே சிற்பியினால் செதுக்கப்பட்டது ஒரு சிறப்பான செய்தியாகும். அடுத்து நாம் காண்பது அம்பாளின் உற்சவமூர்த்தியை காண்கின்றோம். அடுத்து வடிவுடை அம்மனின் கொடிமரத்தை காண்கின்றோம். இது தியாகராஜ சுவாமிகளின் கொடிமரம் ஆகும். அம்பாளுக்கென்று தனி கொடிமரம் உள்ளது. அதுக்கு அடுத்ததாக ஜெகதாம்பிகை சமேத ஜெகநாத பெருமானின் சன்னதி. சூரியர் சன்னதி. அடுத்து நாம் காண்பது நால்வர் சன்னதி. அடுத்து நாம் காண்பது சகஸ்ரலிங்கத்தின் சன்னதி. சகஸ்ரலிங்கத்தை தரிசித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது ராமதேவரின் சன்னதி. இத்தோடு கோவிலில் உள்ள அனைத்து சன்னதிகளையும் நாம் தரிசனம் செய்தோம். இப்பொழுது கோவில் பற்றிய சில தகவல்கள். இத்தலத்தின் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி. தலவிருட்சம் அத்திமரம், மகிழமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஆதிசேட தீர்த்தம். இறைவன் இங்கு ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர், திருவொற்றீஸ்வரர், படம்பக்கநாதர் என்ற பெயருடன் விளங்குகின்றார். காளியின் வடிவமாக இங்கு வட்டப்பாறையம்மன் அருள்பாலிக்கின்றார். இத்திருக்கோயிலின் சிறப்புகளை இப்பொழுது காண்போம். திருவற்றியூர் கலியநாயனாரின் அவதார தலமாகும். இத்தலம் திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர் போன்ற மூவராலும் பாடல் பெற்ற தலம். வள்ளலார் வந்து எம்பெருமானையும் அம்பிகையையும் வணங்கிய தலம். பட்டினத்தாருக்கு எம்பெருமான் முக்தி அளித்த தலம். சுந்தரர் சங்கலி நாச்சியாரை திருமணம் செய்த தலம். இத்தலம் இறைவனான ஆதிபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு புற்றுலிங்கம் ஆவார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பௌர்ணமி அன்று மாலை அவரின் மேல் இருக்கும் வெள்ளிக்கவசம் திறக்கப்பட்டு அதற்கடுத்த 2 நாட்கள் மட்டுமே இவரை முழுமையாக தரிசனம் செய்ய இயலும். அப்பொழுது மட்டுமே இறைவனுக்கு புனுகு சாம்பிராணி தைல அபிஷேகம் நடைபெறும். 3 நாள் இரவு கவசம் போட்டு சுயம்பு லிங்கத்தை மூடுவார்கள். இத்திருக்கோயிலின் பதிவு
இத்தோடு நிறைவு பெற்றது. எனது வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.